தோல் கொடுங்கள் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே சங்கீதம் அறுபத்தெட்டு பத்தொன்பது நம் அருமை ஆண்டவர் நமக்காக சிலுவை சுமந்தவர் நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி சிலுவை சுமக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து சொன்னார் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார் லூகா ஒன்பது இருபத்து மூன்று நம்முடைய தோள்களில் கர்த்தர் அன்போடு ஒரு சிலுவையை வைக்கிறார் அது ஆத்தும பார சிலுவை மன்றாட்டு ஜபமாகிய சிலுவை நாம் கர்த்தருடைய நாமத்திலே ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் கலாத்தியர் ஆறு இரண்டு நாம் சுமக்க நம் தோள்களை கொடுப்போமா அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் தேசத்திற்காகவும் ஊழியங்களுக்காகவும் நாம் கர்த்தருடன் தோள் கொடுத்து ஜெபிப்போமா கர்த்தர் ஜப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நம்மை நிச்சயமாகவே நிரப்புவார் ஒரு செல்வந்தனுடைய அடக்க ஆராதனைக்கு போயிருந்தேன் அவருடைய பிரேத பெட்டியை சுமப்பதற்கு பலர் தங்களுடைய தோள்களை கொடுக்க முன்வந்தார்கள் அவருடைய பிள்ளைகள் நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் முந்தி கொண்டார்கள் அப்படி தோல் கொடுத்து சுமப்பது தங்களுக்கு பெரிய பாக்கியமாக கருதினார்கள் நாம் கர்த்தருடைய பணிக்கு ஊழியர்களுக்கு தோல் கொடுக்க வேண்டுமல்லவா எத்தனையோ மக்கள் ஜப விண்ணப்பங்களை நம்முடைய தோள்களில் வைக்கும்போது அவர்களுடைய பாரத்தை நம்முடைய பாரமாக ஏற்றுக்கொண்டு ஜபிக்க வேண்டுமல்லவா எரேமியா தீர்க்கதரிசி எவ்வளவு இஸ்ரவேலரின் பாரங்களை சுமந்தார் ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி கதறினாரே எரேமியா ஒன்பது ஒன்று தோல் கொடுத்தல் என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு அது ஒரு மனதாய் நிற்பதாகும் கையோடு கைகோர்த்து தோளோடு தோள் நின்றார்கள் என்று சொல்வது வழக்கம் நெகேமியா கர்த்தருக்கென்று எருசலேமின் மதில்களை கட்ட நினைத்தபோது அங்கிருந்த யூத மக்கள் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் தோள்களை கொடுத்தார்கள் நெகேமியாவின் கைகளை திடப்படுத்தினார்கள் இன்று கர்த்தருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுகிறது சுவிசேஷ பணிகள் தீவிரமாய் செய்யப்படுகிறது ஆயிரம் ஆயிரமான தெய்வ ஊழியர்கள் வட இந்தியாவை சுவிசேஷத்தால் நிரப்பும்படி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் எழுப்புதலுக்காக ஒவ்வொருவரும் ஒருமனதாய் நிற்க வேண்டும் மட்டுமல்ல இந்த நல்ல வேலைக்கு தோள் கொடுத்து பணத்தாலும் பொருளாலும் காணிக்கைகளினாலும் உதவி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை அப்படி ஆனால் கர்த்தர் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் தேவனுடைய பிள்ளைகளே உண்மையும் உத்தமமாய் உழைக்கிற ஆயிரம் தேவனுடைய பிள்ளைகளோடு நின்று அவர்களுடைய பணிக்கு தோல் கொடுங்கள் மிஷினரி ஊழியங்களுக்கு தோல் கொடுங்கள் சுவிசேஷ ஊழியங்களுக்கு தோல் கொடுங்கள் நாம் ஒருமித்து ஒருமணமாய் நின்று கர்த்தருடைய நாமத்தை தேசத்திலே உயர்த்துவோமாக ஆமேன்